எங்களை செதைக்கிறதுக்கு சில சில்லறைகளை ஏற்படுத்தி விடுறான். அதுல தம்பி பல தம்பி இருக்கிறான். ஒரு தம்பியை நான் கண்டிக்கன்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு நேரம் எடுத்திருக்க. ஒரு தம்பி பேரு தம்பி ரஞ்சித், அவர் பேரு ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து வேலியில படரக்கூடிய கிளைய வெட்ட நினைக்கிறாரு. நானும் எங்க அண்ணன் சீமானும் எங்க தம்பிமார்களும் நாம் தமிழர் தத்துவமும் மண்ணு கீழே உள்ள வேரோட புடுங்க நினைக்கிறோம். அவர் எங்களை நோண்ட வர்றாரு பொழுது நினைக்கும் வெளுத்து எடுத்து போடுவோம் நாங்க. நீ முதல்ல தாழ்த்தப்பட்ட பகுதிக்கு போய் அம்பேத்கரோட தத்துவத்தை சொல்லு, அவரோட தத்துவத்தை சொல்லு. இந்த பையன் மாறு பூரா அம்பேத்கர் ஐயாவோட படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. அடிமையா இருக்கிறான் இல்ல அடியாலா இருக்கிறான், அதை நீ மாத்தணும். தத்துவத்தை மாத்தி எடுத்துருவா. நாங்க தான் போறேன், நான் ஒரு ஆதி பறையன் தெரியுதானே உங்களுக்கு. ரஞ்சித் சொல்றேன் நானு, என் கிட்ட வந்து பேசுவோம் தலித்திய அரசுல வெளுத்து எடுத்து போடுவோம். நானு அண்ணன் வந்து எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துருக்காரு, வெளியில உள்ள பாம்படிக்க கத்து கொடுத்துருக்கான், வீட்டுல உள்ள தேலை அட்டிக்கன்னு கண்ணை காமிச்சோன்னு வச்சுக்க இருக்காதுங்க. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா நீங்க அவங்க ரஜினிகாந்த போங்க, எங்களுக்கு முட்டு கொடுக்கறானுங்க. பல பேரை ஏற்படுத்துறான் இந்த திருமுருகாந்தி அந்த காந்தி. அண்ணன் ஒரே சிந்தனை தான் எங்கள் கூட. அதாவது குரான்ல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்னா, நான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன் பிச்சைக்காரதனமா இந்த கையாந்த பெருசா ஏந்து. எங்க அண்ணன் சொல்றான், தம்பி எதிரிய பெருசா வைடா, மோடி ராஜபக்ஷ தான்டா நம்ம எதிரி. அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கான். நீ யாரு நீனே? அதனால இதை நாங்க இக்னோர் பண்றோம், இக்னோர் பண்றோம். இதுக்கு நாங்க வரல. தெரு தெருவா இன்னைக்கு போன நிறைய காட்சிகள், நிறைய அனுபவங்கள், நிறைய பக்குவங்கள். இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. குடும்பம் 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 குடும்பமா போகுது, திரண்டு திரண்டு போகுது. நண்டு சுண்டு 50, 60, 30, 40, 20 எல்லாம் கிலோமீட்டருக்கு 100 ரூபா. 3 கிலோமீட்டர் நடந்தா 300 ரூபா, 4 கிலோமீட்டர் தான் 400 ரூபா, 5 கிலோமீட்டர் 500 ரூபா. படுத்தி வச்சிருக்கான் பண அரசியல். இதை எப்படி நீ ஒழிக்க முடியும்? மன தூய்மை, உள தூய்மை, பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தணும், சத்தியத்தின் பக்கம் இழுக்கணும். நாம் தமிழர் தத்துவம் மட்டும்தான் உள தூய்மையோட நேர்மையா அந்த மக்களை வழி நடத்தும். தமிழ்நாட்டில் வேற எதுவும் நடத்தாது. எத்தனை ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அந்த மண்ணு பால்பட்டு கிடக்கு. வந்தவன் போனவெல்லாம் ஆட்சை கொடுத்துட்டு நாம இன்னைக்கு கையாந்திரம் பிச்சாந்திரம். நம்மளெல்லாம் சிறுக சிறுக சிதைச்சு எடுத்துட்டான். எல்லாரையும் சாதியா பிரிச்சுட்டான், மதமா பிரிச்சுட்டான். சீமான் தான் இணைச்சான், கிறிஸ்துவத்தை பைபிள மார்க்கமா ஏத்தவன், இஸ்லாம இஸ்லாத்தை மார்க்கமா ஏத்தவன், திருக்குறளை மார்க்கமா ஏத்தவன், மூணு பேரையும் ஒன்னா சேர்த்தான் சீமா. அதான் நாம் தமிழர். இதை விட என்ன சாதனடா வேணும் இந்த மண்ணில்? நாங்க வெல்டரம் தோக்குறோம் அதெல்லாம் பிரச்சனை. எனக்கெல்லாம் ரொம்ப வெறுத்து போகுது. ஓட்டை கேட்காம பேசாம நின்று அவள நம்மளை தேடணும், அவள நம்மளை நாமே அவனை தெரு தெருவா தேடி போகணும். ஓட்டு அரசியல் அமெரிக்கா மாதிரி வேட்பாளர் பூரா நிப்பாட்டி டிபேட் பண்ண வச்சான்னு வச்சுக்கிறீங்க. நாம் தமிழர் மட்டும்தான் அந்த மேடல் நிற்கும். ஒரு பேர் இருக்க மாட்டான். எந்த நாயும் படிக்கிறது இல்ல, படிச்ச நாயும் இல்ல. ஒரு இளவும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. படிச்சு டிபேட் பண்ண சொல்லு. எங்க ஐயா களைக்கட்டு உதயம் இருக்காரு, நான் இருக்கிறேன். இங்க மேடல் நிக்கிற பாதி பேர் வேட்பாளர், எல்லாருமே நிக்கிற வேட்பாளர் தான் நாங்க. ஒருவனுக்கு எங்க கூட சருகி சமமான வாதாட முடியாது, நிக்க முடியாது. எனக்குள்ள அறிவு இங்க நிக்கிற ஒரு பயலுக்கு இல்லை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப இவனுங்க நம்மளை சிதைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுல இருக்கிறாங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் இந்த தத்துவத்தை அரசியல திரு தெருவா நாம எடுத்துட்டு போகணும். இன்னும் வலுவா பாயும் நாங்க, இன்னும் வலுவா பாயுவான். கடைசி புள்ள இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்போம். அண்ணன் சொல்ற மாதிரி தான், இந்த இனத்தை விட்டு நாங்க போயிட மாட்டோம். வேற நிலம் இல்ல, இதான் எங்க மண்ணு. இந்த மண்ணை விட்டு எங்களால போக முடியாது.